ஹலோ, வணக்கம் நண்பர்களே. ஸோ நான் புனிதவதி செய்கிறேன். இப்பொழுது ஓங்காரக்குடியில் திருச்சி மாவட்டத்திலிருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அகத்தியர் சன்மாக்க சங்கத்தில் இருக்கேன். இப்பொழுது நம்மளுடைய புதிய அன்பர் வந்திருக்காங்க. இப்பொழுது அவங்களுடைய அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா. உங்களுடைய பேர் சொல்லுங்க. லதா. சரிம்மா. லதாம்மா, உங்களுக்கு ஐயா எத்தனை வருட காலகட்டமாக தெரியும்? எனக்கு சமீபமாக தான் தெரியுங்க. ரொம்ப நாளாக பார்த்தீங்களாக்கா இவருடைய இது ஸ்பீச்செல்லாம் நான் கேட்டுட்டு இருந்திருக்கிறேன். இவரை பற்றி சொல்லியிருக்கிறாங்கங்க. ஆனால் எனக்கு வர இதுக்கு இப்போ தான் டைம் கிடச்சிதுங்க. 1 இயராக வந்துகிட்டு இருக்கிறேங்க. கடவுளினுடைய அணுகிறதே எனக்கு இப்போ தான் கிடச்சதுனால இப்போ தான் வரதுக்கு எனக்கு சான்ஸ். ஃபஸ்ட்டு தருக்க வந்தோடனே என் பையனுக்கு வேண்டிட்டு போனேன், வேலை கிடைக்கணும்னு வேண்டிட்டு போனேங்க. வேலை கிடச்சிச்சிங்க. அப்புறம் மறுபடியும் இவர் மேலே பார்த்தீங்கன்னா எனக்கு நம்பிக்கை வந்தது. அப்புறம் படிப்படியாக நான் வேண்டிட்டுருவேன். எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்க சின்ன சின்ன முன்னேற்றங்கள், பொருளாதாரத்துலேயும் முன்னேற்றங்கள் வந்தது. சரின்னு சொல்லிட்டு வந்து அப்பப்போ என்னால் இயன்றதை சொல்லுவார் ஐயா. சொல்லுவார், ஏழைகளுக்கு குறைந்தது 1 மாதத்துக்கு 2 முறையாவது அன்னதானம் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாருங்க. அதை செஞ்சங்க என் வாழ்க்கையில் நல்லா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிறதுனால நானும் ஒரு மனிதனாக இப்போ வந்து ஐயாவை பார்த்து சேலத்துலேருந்து வந்து என் கஷ்டத்தை பொருட்படுத்தாத நான் வந்து பார்த்துட்டு வழிபட்டு உணவு இருந்துட்டு போறாங்க. என்ன மாதிரி அவ்வளவு தூரத்துல இருந்து வந்து இங்க வந்து பசியார வந்து 1000 ஹோட்டல் இருந்தாலுங்க இங்க வந்து நீட்டா சாப்பிட்டுட்டு போற திருப்தி வேற எங்கேயும் இல்லைங்க. எங்கேயுமே கிடைக்காதுன்னு சொல்றீங்களா தாமா? அதனால பாத்தீங்கன்னா நாம எப்படி அந்த பசியில வந்து சாப்பிட்டோமோ நமக்கு முடியும். 2 பேருக்கு கண்டிப்பா உணவை தர முடியும். 2 மாசத்துக்கு 2 முறை எல்லாரும் நம்ம அது மாதிரி தந்து பழகணும்னாக்கங்க நாட்டில் சுபிட்சமாக வாழலாம். நாமளும் செய்த பாவங்கள்லேருந்து விலகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குங்க. சரி லதாமா, ஐயாவை வணங்குறது முன்னுக்கு நீங்கள் ஐயாவை எப்படி நினைச்சிங்க? இப்பொழுது ஐயாவை நீங்கள் என்ன மாதிரி ஆளாக நினைக்கிறீங்க? எப்படி உணர்றீங்க அம்மா? ஐயாவை ஃபர்ஸ்ட் முறை வந்து வணங்கிட்டு போனப்போ பார்த்தீங்களா கனவுல வந்தாருங்க. பார்த்தீங்கன்னா குறவர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கனவுல வந்தாருங்க. அப்புறம் கேட்டேன், பார்த்தீங்கன்னா முருகனே வந்திருக்கிறாங்க, உன் கனவுல வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வேண்டுதல் ஒவ்வொன்றும் வச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு நிறைவேறிட்டு தான் இருக்குதுங்க. நிறைவேறிட்டு தான் இருக்கு. வணங்குறது வந்து நிறைவேறிட்டு தான் இருக்குதுங்க. நன்றி லதாமா. அதாவது இப்போ நீங்கள் ஊர் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஊர் மக்களுக்கு நேரம் கிடைக்கும் போது நேரத்தை நாம் தான் ஏற்படுத்திக்கணும். நேரம் நமக்கு கிடைக்காதுங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா டீச்சராக இருக்கிறேன். கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சராக இருக்கிறேங்க. பார்த்தீங்கன்னாக்க சாட்டர்டே சண்டே ஆனச்சுனாக்க நான் வந்து பஸ் ஏறி வந்து ஐயாவை வணங்கிட்டு போனேன்னா எனக்கு ஒரு மன திருப்தி இருக்குதுங்க. அதே மாதிரி நாம் ஒரு கோவிலுக்கு போகிற ஞானிகள் நாம் கிடைக்கிறதே பெருசுங்க. இந்த காலத்தில் ஞானிகள் திருவடி நம்ம கிடைக்கிறதே பெருசு. வாழும் மகான்கள் நம்ம பார்க்கவே முடியாதுங்க. ஐயாவை வந்து சர்வசாதாரணமாக வணங்கிட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு 10 பைசா செலவில்லாத ஆசீர்வாதம் வாங்குறது வந்து காட் கிஃப்ட்னு தான் சொல்லுங்க. கடவுளே நமக்கு வந்து அருள் புரிஞ்ச மாதிரி எனக்கு ஒரு மன திருப்தி இருக்குதுங்க. லதாம்மா, ஸோ அதாவது என்ன சொல்ல வரீங்கன்னா இப்போ லதாம்மா என்ன சொல்ல வராங்கனாக்கா நம்மளால் இயன்ற உதவி வந்து இந்த ஆசிரமத்துக்கும் நம்ம இருக்கிற ஊர் மக்களுக்கும் செஞ்சுட்டு வந்தாலே அதுவே ஒரு பெரிய பாக்கியம் என்ன சொல்கிறாங்க. ஸோ லதாம்மா, இத்தோடு நம்ம ஒரே முடிச்சுக்கலாம். ஸோ இன்னொரு புதிய அன்பருடன் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஸோ நெக்ஸ்ட் அன்பருக்கு போகலாம். தேங்க்யூ.